Hello friends, welcome back to our channel NEET Biology in Tamil. I am Dr. Parveen. In the lecture series, we have plus one syllabus la irukra first unit, the living world. Adha pathi padichitirukom. Idhu nammaloadiya fourth lesson. In the naangavadhu lesson, we will padikka poradhu taxonomical aids. Adhavadhu vagaipaattu kalvikkana karuvigal. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்கனிசம்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண பிறகு அதை என்ன பண்ணுவோம், கிளாசிஃபை பண்ணுவோம், டாக்ஸானமிக்கலாக அதை வந்து பிரிக்கணும். ஒவ்வொரு ஆர்கனிசமையும் நாம புதுசாக கண்டுபிடிச்ச பிறகு அதை என்ன பண்ணணும், அதை வந்து பிரிக்கணும், டாக்ஸானமி. அதன் பிறகு அந்த ஆர்கனிசமை வந்து அதோடைய ஆன்செஸ்டர்ஸ் கூட என்ன ரிலேட்டடாக இருக்கு, அதோடைய மூதாதையர்களுக்கு அதுக்கு என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்றத நாம கண்டுபிடிக்கிறத வந்து சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் இது ரெண்டுமே வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் பயாலஜி. இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸை நாம கண்டுபிடிக்கும் போது அதை எதை வைத்து வகைப்படுத்துறோம் அப்படின்றது தான் வந்து டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். ஓகே, ஸோ ஆர்கானிசமை கண்டுபிடிச்ச பிறகு அதை எதெல்லாம் யூஸ் பண்ணி அதை நாம வந்து வகைப்படுத்துறோம், எய்ட்ஸ் அப்படின்னா அந்த வகைப்படுத்துறதுக்கான கருவிகள், கிளாசிஃபை பண்ணுறதுக்கான கருவிகள். ஓகே, ஸோ அதில் எதை வச்சு வந்து நாம வகைப்படுத்துறோம் அப்படின்றது தான் வந்து டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். வாட் இஸ் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ்? டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன டெஃபினேஷன்? டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் ஆர் டெக்னிக்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஸ்டோர்ட் இன்ஃபர்மேஷன் தட் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இப்போ நாம ஒரு ஆர்கானிசமை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆர்கானிசமை கண்டுபிடிச்ச பிறகு அது எப்படி நாம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக். ஓகே, எந்த வகையில் நம்ம இது பண்ணோம், அப்புறம் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், ஹவ் யூ ஸ்டோர் தட் இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே தான் வந்து நம்ம டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸில் வந்து படிக்க போகிறோம். ஸோ டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக எப்படி வந்து ஆர்கானிசம்ஸை வகைப்படுத்தி வைக்கிறது, அதை யூஸ்ஃபுல்லாக அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா, இட் இஸ் த்ரூ ஹெர்பேரியம், பொட்டானிக்கல் கார்டன், மியூசியம், ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் அண்ட் கீஸ், இன்னும் பல இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ்? எதற்காக இந்த மாதிரி ஆர்கனிசம்ஸை நம்ம தனித்தனியாக வகைப்படுத்தி வைக்கிறோம், அதை வந்து கிளாசிஃபை பண்ணி வைக்கிறோம், ஸோ இதுக்கான யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ டாக்ஸானமிக்கல் ஸ்டடிஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், ஆனிமல்ஸ் அண்ட் அதர் ஆர்கனிசம்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில, ஃபாரஸ்ட்ரியில, அப்புறமா வந்து அதர் இண்டஸ்ட்ரியில, மற்ற எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஆர்கனிசமை நம்ம கண்டுபிடிச்சு அதை வகைப்படுத்தி வச்சாதான் அதை நம்ம ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதோடைய ஜென்ரல் நாலேஜ், அதை பற்றியான நாலேஜை நாம வந்து ஜென்ரலாக டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு யூசஸ் வந்து இந்த டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் அதனால இருக்கு. அண்ட் தீஸ் ஸ்டடிஸ் வுட் ரிக்வயர் கரெக்ட் கிளாசிபிகேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஆர்கானிசம்ஸை நாம வகைப்படுத்தி வச்சாதான் அதை கரெக்டாக நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஏற்கனவே இருக்கிற ஆர்கானிசம் கூட நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம புதுசாக ஏதாவது ஒரு ஒரு ஃப்ராக் வெரைட்டியோ இல்லைனா ஏதாவது ஒரு பூச்செடி வெரைட்டியோ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த பூச்செடி வெரைட்டி இல்லைனா அந்த ஃப்ராக் அந்த தவளை வந்து ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்க ஆர்கானிசம்க்கு ரிலேட்டடாக இருக்கா. ஓகேவா? ஸோ ரிலேட்டடாக இருக்கு, அப்படி இருந்துச்சுன்னா எந்த இதில் ரிலேட்டடாக இருக்கு, எந்த பாயிண்ட்ல ரிலேட்டடாக இருக்கு, இல்லைனா எதில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு, ஸோ அது இருக்கிற ஒரு ஸ்பீஷீஸா இல்லைனா நியூ ஸ்பீஷீஸா அதை நேமிங் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரியான பல்வேறு யூசஸ் வந்து நம்ம அந்த டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் வச்சு தான் வந்து செய்ய முடியும். ஆல்சோ ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ் ரிக்வயர்ஸ் இன்டென்ஸ் லெபார்டரி அண்ட் ஃபீல்ட் ஸ்டடிஸ். ஸோ ஒரு ஆர்கானிசமை நாம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அசச் அதை பார்த்துட்டு அப்படியே சொல்லிட முடியாது. ஸோ அதை வந்து ஒரு பயாலஜிக்கல் மெத்தடாக தான் நம்ம என்ன பண்ணணும், இது இந்த வகையை சார்ந்தது, ஒரு புதிய வகை பாம்பு கண்டுபிடிச்சாங்கன்னா இது இந்த வெரைட்டி ஆஃப் பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கிளாசிஃபை பண்ணணும், அதற்கு ஒரு நேமிங் கொடுக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து யூனிவர்சலி அக்செப்டடாக உலகம் ஃபுல்லாக எல்லா சயின்டிஸ்ட்டுமே ஒத்துக்கிற மாதிரியான ஒரு யூனிவர்சலி அக்செப்டட் மெத்தடில் தான் நம்ம அதை செய்ய முடியும். நம்ம இஷ்டம் போல் அதை செய்ய முடியாது. ஓகே, ஸோ அதனால இட் நீட்ஸ் இன்டென்ஸ் லெபார்டரி அண்ட் ஃபீல்டு ஸ்டடிஸ். பல்வேறு வகையான லேப் ஸ்டடிஸையும் ஃபீல்டு ஸ்டடிஸையும், அது எங்கே இருக்குது, என்ன ஹேபிட்டில் இருக்குது, அது என்ன மோட் ஆஃப் லிவிங்கில் இருக்குது, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு ஸ்டடிஸ்லாம் செஞ்ச பிறகு தான் ஒரு ஆர்கனிசமை நம்ம என்ன பண்ண முடியும், வகைப்படுத்த முடியும். ஸோ அதுதான் வந்து டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸை வச்சு செய்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு யூசேஜ். ஓகே, அண்ட்
ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம வகைப்படுத்தின பிறகு அதை என்ன பண்ணுவோம், கண்டிப்பா அது வந்து இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச ஆர்கானிசம்ஸ்க்கு ஏதாவது ரிலேட்டடா இருக்கு அப்படின்றத, அதாவது அதோட சிஸ்டமேட்டிக்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணுவோம் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமானது வந்து கிளாசிஃபை பண்ண பிறகு வி ஹேவ் டு ஐடென்டிஃபை சிஸ்டமேட்டிக்ஸ். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச உயிரினத்துக்கும் இதற்கும் என்ன ரிலேஷன்ஷிப், எது இதோ இதோட ஆன்சஸ்டர்ஸ், இது இதுல இருந்து இவால்வ் ஆகி வந்திருக்கா இல்லைன்னா இது ஒரு புதிய ஜீனஸா அப்படின்ற மாதிரியான எல்லா கேரக்டர் ஸ்டடியுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸை வச்சு தான் வந்து செய்வோம். அண்ட் முக்கியமானது என்னன்னா வந்து த ஸ்பெசிமன் இஸ் ப்ரிசர்வ் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ். ஸோ நாம கண்டுபிடிச்சதை ஃபியூச்சர் ஸ்டடீஸ்க்கோ இல்லைன்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கோ அது தெரிகிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அந்த டேட்டாவை எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி எதுவுமே செய்ய தேவையில்லை, ஏற்கனவே இருக்கிற பழைய டேட்டா பேஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக இதை வந்து மறுபடியும் வந்து புதுசா பழைசா அதோடைய சோர்ஸ் என்ன, சிஸ்டமேட்டிக்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம வகைப்படுத்தலாம். ஸோ டாக்ஸோனமிக்கல் எய்டுடைய ஒரு முக்கியமான யூஸ் என்னன்னா வந்து இட் இஸ் ஹெல்ப் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ். ஸோ வருங்காலத்தில் ஏதாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் தேவைன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் வந்து டாக்ஸோனமிக்கல் எய்ட்ஸ் வந்து உதவுது. ஓகே, ஸோ அதனால தான் பயாலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, தி எஸ்டாப்ளிஷ்ட் சர்டன் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் டு ஸ்டோர் அண்ட் ப்ரிசர்வ் தி இன்ஃபர்மேஷன் ஆஸ் வெல் அஸ் த ஸ்பெசிமன்ஸ். ஸோ பயாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, நம்ம கண்டுபிடிச்ச உயிரினங்கள் எல்லாமே வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் அதோடைய டேட்டாவை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கும் சில ப்ரொசீஜர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதன் பிரகாரம் தான் நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ இவை தான் வந்து நாம டாக்ஸோனமிக்கல் எய்ட்ஸ் வகைப்பாட்டுக்கான கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெர்பேரியம். ஹெர்பேரியம் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, நம்ம ஸ்கூல்லலாம் ஹெர்பேரியம் ஷீட் பண்ணுவோம் இல்லையா, பிளஸ் ஒன் பிளஸ் டூலலாம். ஸோ என்ன பண்ணுவோம், உங்கள் லோக்கலில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளான்ட் டீச்சர் சொல்லியிருப்பாங்க, அது போய் கலெக்ட் பண்ணி அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைப்பீங்க, அதை வந்து நிழலில் காய வச்சு அதில் இருக்கிற தண்ணீர் எல்லாமே போன பிறகு அதை அப்படியே நல்ல ஒரு வெயிட்டான ஒரு பிளேஸ்க்கு அடியில் வச்சு அதை அந்த ஹெர்பேரியம் ஷீட்டில் வச்சு நீங்கள் ஒட்டிட்டு அதன் பிறகு அது அதோடைய டேட்டா எல்லாமே அதில் எழுதுவாங்க இல்லையா, இது வந்து ஹெர்பேரியம். ஸோ இதே மாதிரி தான் ஹெர்பேரியம். வாட் இஸ் அ ஹெர்பேரியம்? ஹெர்பேரியம் இஸ் அ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கலெக்டட் பிளான்ட் ஸ்பெசிமன்ஸ் தட் ஆர் ட்ரை ப்ரெஸ்ட் அண்ட் ப்ரிசர்வ் ஆன் ஷீட்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஏதாவது ஒரு செடியை நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வந்து ட்ரை பண்ணி அதை வந்து ப்ரெஸ் பண்ணி, ஏன்னா ப்ரெஸ் பண்ணி வச்சா தான் ரொம்ப நாளைக்கு பதப்படுத்தின மாதிரி இருக்கும். ஸோ ப்ரெஸ் பண்ணி அதை நம்ம பண்ணோம் என்ன பண்ணுறோம், ஷீட்டில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். இதுதான் வந்து ஹெர்பேரியம் ஷீட்ஸ். The herbarium sheets also carry a label providing information about date, place of collection. So, ஒரு herbarium sheet ல நம்ம என்ன பண்ணணும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை பாருங்க, இது வந்து ஒரு ஹெர்பேரியம் ஷீட். ஓகே, இது வந்து ஒரு ஹெர்பேரியம் ஷீட்டு. இந்த ஹெர்பேரியம் ஷீட்ல வந்து இந்த பிளான்ட்டை பற்றி அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் அந்த பிளான்ட்டு, அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இதை பற்றியான இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அதில், முதல்ல அது அதோடைய லோக்கல் நேம் என்ன, அந்த செடி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து செம்பருத்தி பூ ஷூ ஃப்ளவர் எடுக்கிறீங்கன்னா அதோடைய லோக்கல் நேம் என்ன, ஷூ ஃப்ளவர் அப்படின்னு அதில் எழுதணும். அடுத்து வந்து அதோடைய பயாலஜிக்கல் நேம் என்ன, ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயாலஜிக்கல் நேம் எழுதணும். ஸோ லோக்கல் அண்ட் பொட்டானிக்கல் பயாலஜிக்கல் நேம் எழுதணும். யார் கலெக்ட் பண்ணால், டேட் ஆஃப் கலெக்ஷன் எப்போ கலெக்ட் பண்ணாங்க, ஓகே, லொக்கேஷன் பிளேஸ் ஆஃப் கலெக்ஷன் எந்த இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணீங்க, அந்த மாதிரியான டேட்டாபேஸ் எல்லாம் அதில் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். இதுதான் வந்து ஒரு ஹெர்பேரியமில் இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெர்பேரியம் ஷீட்டில் வந்து எடுத்து எல்லா பிளான்ஸும் நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். அதன் பிறகு அந்த ஹெர்பேரியம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஷீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து தீஸ் ஷீட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் அக்கார்டிங் டு அ யூனிவர்சலி அக்செப்டட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த ஷீட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க வந்து அதை வந்து யூனிவர்சலி அக்செப்டட் மெத்தட் அப்படின்னா, இப்போ வந்து அப்படியே ஆசச் நம்ம என்ன பண்ண முடியாது, அப்படியே அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இதுக்கு இந்த டேட்டா பேஸ் எல்லாம் நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு மெத்தடாலஜி இருக்கு. ஸோ அதன் பிரகாரம் அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த பாருங்கள், இந்த அலமாரி ஃபுல்லாக இந்த இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த அலமாரி ஃபுல்லாக இந்த ஷீட்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாமே வந்து ஹெர்பேரியம் ஷீட்ஸ். இதை வைக்கிறதும் வந்து அப்படியே ரேண்டமாக நம்மளால் வைக்க முடியாது. ஸோ எந்த பிளான்ட்டு எந்த குரூப்பு அப்படின்றத வகைப்படுத்தி இந்த அலமாரி ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ஸோ யாராவது ஒரு ரிசர்ச்சரோ இல்லைனா வேறு யாராவது ஒரு பாட்டனிஸ்டோ வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸஸ்க்கு
இந்த மாதிரி பிளான்ட்டை பற்றி டீட்டெயில்ஸை தேடும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஹெர்பேரியம் ஷீட்ஸு எந்த பாக்ஸில் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதிலேருந்து ஈஸியாக எடுத்து அதை பற்றியான ரிசர்ச் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஹெர்பேரியமோட யூசேஜ் என்ன, ஹெர்பேரியம் சர்வ்ஸ் அஸ் அ குயிக் ரெஃபரல் சிஸ்டம் இன் தி டாக்ஸோனமிக்கல் ஸ்டடி. டாக்ஸோனமிக்கல் ஸ்டடியில் நம்ம குயிக்காக ரெஃபர் பண்ணுறதுக்கு, இப்போ ஒரு பிளான்ட் வந்து உங்கள் வீட்லேயோ உங்கள் ஏரியாலேயோ இருக்குன்னா நீங்கள் அதை பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சதா, ஏற்கனவே இதோட டேட்டா பேஸில் என்ன இருக்குது, இது என்ன வெரைட்டி அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்தில் இருக்க ஹெர்பேரியம் போய் நீங்கள் அதற்கான இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கம்பேரிசன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஹெர்பேரியம் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் சோர்ஸ். ரெண்டாவது டாக்ஸோனமிக்கல் எய்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னா வந்து தாவரவியல் பூங்கா. இது வந்து சாதா கார்டன் கிடையாது. சாதா கார்டன்னா என்னது, பூங்கா, குழந்தைங்க போய் விளையாடுறது நார்மல் ஒரு பிளே பார்க், அதுதான் வந்து கார்டன். ஆனால் பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னா என்ன, இந்த இடத்துல நிறைய வகையான பிளான்ஸை என்ன பண்ணுவாங்க, ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸை வந்து உலகத்தில் இருக்கிற பல்வேறு வகையான கண்ட்ரீஸ்லேருந்து வளரக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளேஸில் வளர்ப்பாங்க. ஓகே, ரேர் ஸ்பீஷிஸ் இருக்கலாம், ரொம்ப ஃபேமஸான ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கலாம், செடிகள் இருக்கலாம், அது எல்லாமே கொண்டு வந்து ஒரு இடத்துல வளர்ப்பாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுவாங்க, அதை பப்ளிக் வந்து பார்க்குறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பொட்டானிக்கல் கார்டன். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் இருக்குல்ல, ரொம்ப ஃபேமஸான பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இந்த ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஃப்ளவர் ஷோ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஃப்ளவர் ஷோவில் பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ்லேயே வந்து 1000 வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரோஸ் வெரைட்டியோட பேர் எல்லாம் என்ன, அதோடைய பயாலஜிக்கல் நேம் எல்லாம் என்ன அப்படின்றதும் அதில் எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ரோஸ் வெரைட்டி எல்லாமே வந்து வெளிநாட்டிலேயோ வெளியூர்லேயோ வாழக்கூடியதாக இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த பொட்டானிக்கல் கார்டனில் ப்ரிசர்வ் பண்ணி அதை அந்த இடத்துல வளர்த்து மக்களுக்கு டிஸ்பிளேவும் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பொட்டானிக்கல் கார்டனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ வாட் ஆர் பொட்டானிக்கல் கார்டன்ஸ், தீஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு கார்டன்ஸ் ஹேவிங் கலெக்ஷன்ஸ் ஆஃப் லிவிங் பிளான்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஹெர்பேரியம், ஹெர்பேரியமில் என்ன பண்ணுறோம், ஒரு பிளான்ட்டுடைய ஒரு பகுதியை தான் நம்ம எடுக்க முடியும். ஒரு துளசி செடியோ ஒரு ரோஸ் செடியோ இல்லைனா ஒரு ஷூ ஃப்ளவரோ இருந்தால் அதோடைய ஒரு பார்ட், ஒரு சின்ன இலையோ ஒரு ட்விக்கோ மட்டும்தான் எடுத்து ட்ரை பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது ஹெர்பேரியம். ஆனால் பொட்டானிக்கல் கார்டனில் என்ன பண்ணோம், ஆஸ் சச் இந்த முழு பிளான்ட்டுமே வந்து லிவிங்காக இருக்கும். ஓகே, ஸோ லிவிங் பிளான்ட்டை வைக்கிறது தான் வந்து கார்டன், அது ஒரு கலெக்ஷனாக இருக்கும். அதுதான் ஸோ பிளான்ட் ஸ்பீஷிஸ் இன் தீஸ் கார்டன் ஆர் க்ரோன் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ். இது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பிளான்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஹியர் ஈச் பிளான்ட் இஸ் லேபிள்ட் இண்டிகேட்டிங் இட்ஸ் பொட்டானிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் நேம். ஸோ ஒரு ஒரு பிளான்ட்டையும் சும்மா அப்படியே நெட்டி வச்சிட மாட்டாங்க, அதில் வந்து அதை பற்றியான டீட்டெயில்ஸை எழுதியிருப்பாங்க. அதோடைய லோக்கல் நேம் என்ன, அதோடைய சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்றதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் பாருங்க, இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான பொட்டானிக்கல் கார்டன். ஓகே, ஸோ இந்த பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் எல்லாமே எப்போவுமே வந்து அலௌடு. இதுக்குள்ளே நிறைய ரேர் ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி பல 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பெரிய வகையான இந்த மரம் எல்லாமே வந்து இந்த பாண்டிச்சேரி பொட்டானிக்கல் கார்டனில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு மரத்தில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டில் என்ன எழுதியிருக்கோன்னா அந்த மரத்துடைய நார்மல் நேம் என்ன, அதோடைய பயாலஜிக்கல் நேம் என்ன, அதோடைய ஆரிஜின் கண்ட்ரி எந்த கண்ட்ரிலேருந்து அது வந்து வந்திருக்கு, அதோடைய வயசு என்ன அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள். ஒவ்வொரு இதுலேயுமே வந்து போர்டு இருக்கும், இந்த ட்ரீல போர்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேர் ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ஸையும் ட்ரீஸையும் வந்து வளர்க்குற இடம் தான் வந்து பொட்டானிக்கல் கார்டன், ரைட். ஸோ யார் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா வந்து மோஸ்ட்லி த பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஆர் மெயின்டைன் பை கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் தே ஆர் டன் பை ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், சில தனியார் நிறுவனங்களுமே வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டனை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து இவங்களுக்கு ஒரு பாட்டனிஸ்ட் இருப்பாங்க, சும்மா சாதாரண ஆளுங்கள்லாம் கிடையாது, வெறும் கார்டனர்ஸ் மட்டும் கிடையாது, நல்லா படித்த பிஹெச்டி வாங்கின பாட்டனி படித்த ஆளுங்க சயின்டிஸ்ட் வந்து இங்கே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னே வந்து அங்கே ஒரு டிஷ்யூ கல்ச்சர் லேப் இருக்கும், ஹைப்ரிட் கல்ச்சர் பண்ணுற லேப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லேபில் அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் நிறைய ஹைப்ரிட் வகையான ரோசஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் வந்து இந்த டிஷ்யூ கல்ச்சர் முறையில், இந்த ஸ்டெம் கட்டிங் முறையில் ஹைப்ரிட் வெரைட்டிஸை அவங்க பண்ணி அதை டிஸ்பிளேல வைப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி அந்த லேபில் வந்து இருப்பாங்க. ஸோ தி எம்ப்ளாயிஸ் ஆர் பாட்டனிஸ்ட், பாட்டனி படித்தவங்களாக இருப்பாங்க அண்ட் கார்டனர்ஸ், அப்புறம் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி அதை மெயின்டைன் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்க ஒரு ஆர்கனைசேஷனில் தான் வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, சம் ஃபேமஸான பொட்டானிக்கல் கார்டன்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்திலே ரொம்ப பெரிய பொட்டானிக்கல் கார்டன் எது அப்படின்னா வந்து இங்கிலாந்தில் இருக்கிற கியூ, கியூ அப்படின்ற ஒரு பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இதுதான் இங்கிலாந்தில் இருக்க கியூ பொட்டானிக்கல் கார்டன். இட் இஸ் த வெரி லார்ஜஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன். நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஸ்பீஷிஸ் வந்து நம்ம இந்த பொட்டானிக்கல் கார்டனில் பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான பொட்டானிக்கல் கார்டன் எதுனா இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் இன் ஹவுரா, கல்கத்தாவில் இருக்கிற இந்த பொட்டானிக்கல் கார்டன் தான். ஸோ இதோட பேரை இப்போ வந்து ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திர போஸ் பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிருக்காங்க. இதில் ரொம்ப ரேர் ஸ்பீஷிஸான பிளான்ஸ் மற்றும் ட்ரீஸ் இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற இந்த பேனியன் ட்ரீ, ஆலமரம். ஸோ இதோட வயசு வந்து ஆல்மோஸ்ட் 250 வருஷங்களுக்கு மேலே இந்த ஆலமரம் இருக்குது. இதில் வந்து 2500 ப்ராப் ரூட்ஸ் இருக்கு. ஸோ ப்ராப் ரூட்ஸ் அப்படின்னா என்னது, இப்போ ஒரு ஆலமரம் இப்படி பெருசாக இருக்குது அப்படின்னா வந்து இது ஒரு மரம் அப்படி இருக்குன்னா வந்து இந்த ஆலமரத்துலேருந்து இப்படி வரும் இல்லையா, இதுதான் வந்து ப்ராப் ரூட்ஸ். ஸோ இது வந்து இப்படி தரையில் இருக்கும் இல்லையா, இதுதான். இதில் 2500 ப்ராப் ரூட்ஸ் இருக்குது. அது ஏறத்தாழ 14,500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பரவி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து இந்த சென்ட்ரலில் இருக்கிற இந்த ஸ்டெம், இந்த ட்ரங்க்ல வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்ததுனால இதை கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த மரம் எதில் நிற்குதுன்னா அதோடைய 2500 ப்ராப் ரூட்ஸ், இந்த பிரான்ச்சஸ் இருக்கையே ஆலமரத்துடைய அந்த கிளைகள் ரூட்ஸ் அதில் தான் வந்து இந்த மரமே நிற்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேரான பிளான்ஸ் மரத வகைகள் எல்லாமே வந்து நம்ம இந்த பொட்டானிக்கல் கார்டனில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் பொட்டானிக்கல் கார்டனில் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த விக்டோரியா அமேசோனிக்கா அப்படின்ற இந்த வாட்டர் லில்லி, ஜெயண்ட் வாட்டர் லில்லி. ஸோ இந்த இந்த லில்லியோட ஒவ்வொரு இலையுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய கட்டு மாதிரி பெருசாக இருக்குது, ஆல்மோஸ்ட் 2 to 3 meter டயாமீட்டர். ஸோ இதில் நம்ம உட்காரலாம், நிற்கலாம், ஜம்ப் பண்ணலாம், ஒரு இலையிலேருந்து இன்னொரு இலைக்கு தாவலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பெரிய சைஸில் இருக்கக்கூடிய வாட்டர் லில்லி. ஸோ இந்த மாதிரியான அரிய வகை பிளான்ஸ் செடிகள் எல்லாமே நம்ம எங்கே பார்க்க முடியும், பொட்டானிக்கல் கார்டனில் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த விக்டோரியா அமேசோனிக்கா அப்படின்ற இந்த வாட்டர் லில்லியுமே வந்து நாம் இந்த ஹவுராவில் இருக்கிற ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் பார்க்கலாம். ரைட், நம்மளுடைய அடுத்த மூன்றாவது டாக்ஸோனமிக்கல் எய்ட் என்ன அப்படின்னா வந்து மியூசியம். மியூசியம் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஸ்கூலில் டூர் எல்லாம் போகும்போது மியூசியமுக்கும் போயிருப்போம் இல்லையா. ஸோ மியூசியம் அப்படின்றது ஜென்ரலாக நம்ம ஸ்கூலில் பயாலஜி லேபில் கூட இருக்கும். பயாலஜி லேபில் போய் உங்களுடைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ப்ரிசர்வ் பண்ணி ஜாரில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபார்மாலின் இல்லைன்னா கெமிக்கல்ஸை போட்டு சின்ன சின்ன பூச்சி, ஃப்ராகு இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு சின்ன மியூசியம் தான். ஓகே, ஸோ வாட் இஸ் மியூசியம், மியூசியம்ஸ் have collections of preserved plants and animal species for study and reference purpose. So, museum la irukkakoodiya inda plants um animals um vandu uyirode irukadhu, avai vandu preserve panni veikkapatta da irukum, paadhukapattu veikkapatta da irukum, adu formalin pottu chemicals pottu adu kettu pogama andha maadhiri vechirupanga. So for example inda picture la paarenga, inda museum la vandu nariya vagaiyana inda frog varieties ellam vechirukanga paarenga, inda lizard varieties, அப்புறம் இது கிராப்பு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சு அதில் வந்து அதோடைய டீட்டெயில்ஸ், அதோடைய பேர் என்ன, அதோடைய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் அதை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மியூசியம். இந்த மாதிரி பெரிய சைஸ்லேயும் இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும், சின்னதாக ஸ்கூல் லெவலில் அந்த மாதிரியும் இருக்கும். ஓகே, ஸோ பயாலஜிக்கல் மியூசியம்ஸ் ஆர் ஜென்ரலி செட் அப் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் சச் அஸ் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ். ஸ்கூல் மற்றும் காலேஜில், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில், மெடிக்கல் காலேஜஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா ஹியூமன் பாடி பார்ட்ஸ் எல்லாம் கூட ப்ரிசர்வ் பண்ணி இந்த மாதிரி மியூசியம்லையும் வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மியூசியம். இது எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, த ஸ்பெசிமன்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் கண்டெய்னர்ஸ் அண்ட் ஜார்ஸ். ஸோ இது முக்கியம், கண்டெய்னர்ஸ்லையும் ஜார்ஸ்லையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அதில் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சு அந்த டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடியில் வைக்க முடியும். ஸோ பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பெசிமன்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் ஆஸ் அ ட்ரை ஸ்பெசிமன். ட்ரை ஸ்பெசிமனாகவும் பிளான்ஸ் எல்லாமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி மியூசியமில் வச்சுருப்பாங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மியூசியமில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த இன்செக்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள் இந்த பிக்சரில் இருக்கு இல்லையா, இதுதான் இன்செக்ட் பாக்ஸ். த
நிறைய வகையான பட்டர்ஃப்ளை, நிறைய வகையான இந்த பீட்டில்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஸ்பீஷிஸ், அத்தனை ஸ்பீஷிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை இருக்கு பாருங்க. இது எல்லாமே நம்ம மியூசியம்ல தான் போய் பார்க்க முடியும். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை எல்லாமே வந்து அப்படியே இறந்து போன பட்டர்ஃப்ளையை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி ட்ரை பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி அதில் வந்து இங்கே நேம்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பட்டர்ஃப்ளையோடைய நேம் என்ன என்ன அப்படின்னு கீழே வந்து பிரிண்ட் பண்ணி இந்த இன்செக்ட் பாக்ஸில் வச்சுருப்பாங்க. இதில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்லைனா வேறு எது பூச்சியோ வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அதை ப்ரொடெக்டடாக வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ த இன்செக்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் இன்செக்ட் பாக்ஸ் ஆஃப்டர் கலெக்டிங் கில்லி அண்ட் பின்னிங். ஸோ இதெல்லாமே நாம் மியூசியமில் பார்க்க முடியும். இவை மட்டும் இல்லாமல் மியூசியமில் ரொம்ப ஃபேமஸாக பெரிய பெரிய இப்போது எக்மூரில் இருக்கிற, சென்னையில் இருக்க மியூசியம், இந்த மாதிரி பெரிய மியூசியம், ட்ரிவாண்ட்ரமில் இருக்க மியூசியம், இங்கெல்லாம் போனால் நம்ம இன்னும் என்ன பார்க்கலாம்னா வந்து ஸ்கெலிட்டனை பார்க்கலாம். நிறைய ஆனிமலோட ஸ்கெலிட்டன்ஸ், ரேர் ஸ்பீஷிஸோட ஸ்கெலிட்டன், ப்ளூ வேல் நீல திமிங்கலம் இருக்கே அதோட ஸ்கெலிட்டன், சில வெஸ்டர்ன் மியூசியம்லலாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து டைனோசருடைய ஸ்கெலிட்டன் அந்த மாதிரி மாடல் கூட வச்சுருப்பாங்களே. ஸோ அனிமல்ஸுடைய ஸ்கெலிட்டன் எல்லாமே வந்து இந்த மாதிரி மியூசியமில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்பீஷிஸு, இதோடைய டீட்டெயில்ஸ் என்ன, இது எந்த ஹேபிட்டேட்டில் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ லார்ஜர் அனிமல்ஸ் லைக் பேர்ட்ஸ், மேமல்ஸ் ஆர் யூஸ்வலி ஸ்டஃப்ட் அண்ட் ப்ரிசர்வ்ட் அண்ட் மியூசியம் ஹவ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் டூ. ஸோ இந்த மாதிரி அனிமலுடைய ஸ்கெலிட்டனுமே வந்து மியூசியமில் இருக்கும். மியூசியம்ஸில் வந்து முக்கியமானது இந்த மாதிரி டாக்ஸோனமிக்கல் எய்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இதில் முக்கியமானது என்னென்னா அந்த ஆர்கனிசமுடைய பேர் இருக்கணும். சும்மா அப்படியே எல்லாத்தையும் அடுக்கி வச்சு அது யூஸ் இல்லை, ரெஃபரன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன, அதோடைய பயாலஜிக்கல் நேம் என்ன, லோக்கல் நேம் என்ன, அது எந்த கண்ட்ரிலேருந்து வாழ்ந்துச்சு, அப்புறமா வந்து அதோடைய அது மேமல்ஸா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் இந்த போர்டு இருக்கு இல்லையா. ஸோ இதில் மாதிரி இது இந்த எல்லாத்துலேயுமே வந்து அதோடைய இன்ஃபர்மேஷன் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் தான் அந்த இடத்துல டேட்டா பேஸ், இல்லைனா அது என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷனில் டாக்ஸானமியில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் வந்து மியூசியம். நான்காவது டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ். ஓகே, ஜுவாலஜிக்கல் பார்க், ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விலங்கியல் பூங்கா. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது பொட்டானிக்கல் கார்டன், அதில் வந்து வெறும் பிளான்ஸை மட்டுமே வந்து வளர்ப்பாங்க. ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்றது விலங்கியல் பூங்கா. இப்போது நம்ம கிண்டியில் இருக்கு இல்லையா, கிண்டியில் அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் இருக்கு இல்லையா சென்னையில், அது ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பார்க் இன் ஏஷியா. ஏஷியாவில் இருக்கக்கூடிய விலங்கியல் பூங்காலே ரொம்ப பெருசு இந்த கிண்டியில் இருக்கிற அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா. ஸோ இந்த ஜுவாலஜிக்கல் பார்க் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஆனிமல்ஸையோ ரேர் ஸ்பீஷிஸ் அழிஞ்சு வரக்கூடிய விலங்குகள் எல்லாத்தையுமே வந்து அது வந்து ஒரு ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்டில் வளர்ப்பாங்க. ஸோ காட்டில் இருந்துச்சுன்னா அழிஞ்சு வரக்கூடிய இந்த விலங்குகள் இருக்கு இல்லையா, காட்டில் வந்து யாராவது ஹண்ட் பண்ணிடுவாங்க, வேட்டையாடிடுவாங்க, அழிஞ்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி காட்டில் இருந்தால் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த மாதிரி ரேர் ஸ்பீஷிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஜுவாலஜிக்கல் பார்க்கில் அதற்கு தேவையான இயற்கையான சூழ்நிலையிலே ஓப்பனாகவோ இல்லைன்னா க்ளோஸ்டு கூண்டுலையை வச்சு அதை வளர்ப்பாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ் வேர் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் கெப்ட் இன் ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட் அண்டர் ஹியூமன் கேர். ஸோ இங்கே வளர்க்குற ஒரு சிங்கமோ ஒரு புலியோ ஒரு கரடியோ வந்து அதுக்கு வந்து வேட்டையாடி அதை சாப்பிடணும் தேவையில்லை, அதுக்கு மூன்று வேளையும் உணவு வந்து அங்கே ப்ரொடெக்ட் பண்ணும். அதை பார்க்குறதுக்கு வெட்டினரி டாக்டர்ஸ் இருப்பாங்க, அதோடைய டெம்பரேச்சர், அதோடைய ப்ரெக்னன்சி எல்லாத்தையும் வந்து நம்ம கேர் எடுத்துப்போம். ஓகே, ஏன்னா அதோடைய ஸ்பீஷிஸை வளர்கிறதுக்கான எல்லா செட்டப்பும் அங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அண்டர் ஹியூமன் கேரில் இருக்கிறது தான் வந்து இந்த ஜுவாலஜிக்கல் பார்க். ஸோ எதற்காக இதை வச்சுருக்காங்க, இட் எனேபிள்ஸ் அஸ் டு லேர்ன் அபவுட் தெர் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் பிஹேவியர். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸு இல்லைனா ரொம்ப ஆபத்தில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ், அழிந்து போகக்கூடிய உயிரினங்களில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதோடைய வாழ்க்கை முறை, பிஹேவியர்ஸ், இதெல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு ரிசர்ச் பர்பஸுக்கு இதெல்லாமே வைக்கிறது தான் வந்து ஜுவாலஜிக்கல் பார்க். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாருங்க, இந்த காண்டாமிருகம் இருக்கு இல்லையா ராயினோசரஸ், இந்த மாதிரி அழிந்து வரக்கூடிய ஸ்மான், இந்த வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம ஜுவாலஜிக்கல் பார்க்கில் பார்க்கலாம். ஸோ குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனால் நம்ம அதில் பார்க்கலாம். ஆல்சோ ஆல் அனிமல்ஸ் இன் த ஜூ ஆர் ப்ரொவைடட் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் த கண்டிஷன் சிமிலர் டு நேச்சுரல் ஹேபிட்டேட்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க்கில் வச்சு ஒரு அனிமலை வளர்க்குறோம் அப்படின்னு, ஒரு மிருகத்தை வளர்க்குறோம்னா அது எப்போவுமே கூண்டிலே வச்சுருந்தா அதோடைய நேச்சுரல் கேரக்டர் அது காட்டாது. ஒரு புலியோ ஒரு சிறுத்தையோ வந்து அந்த நேச்சுரல் கேரக்டர் காட்டாது, அது ஹாப்பியாக இருக்காது, அதனால் அது இனப்பெருக்கம் செய்யாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, அசீக்கிரமாக இறந்தும் போயிடும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து முடிஞ்ச அளவு இயற்கையை எப்படிலாம் அதுக்கு செட்டப் கொடுக்க முடியும், ஒரு பெரிய லார்ஜ் ஏரியாவில் கம்பி வேலி போட்டு நேச்சுரலாக அதுக்கு
பொதுவாக நடக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் கொடுப்பாங்க, நேச்சுரல் ஹேபிட்டேட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுதான் வந்து ஜுவாலஜிக்கல் பார்க்கில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம். அண்ட் சில்ட்ரன் லவ் விசிட்டிங் திஸ் பார்க், ஜூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் எல்லாம் பல்வேறு வகையான மிருகங்களை பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் பாருங்கள், இது ஒரு யானையை இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து பார்க்கில் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் தான் இருக்குது, இந்த இடத்த தாண்டி இந்த யானைலாம் வர முடியாது. ஸோ இங்கே நின்று ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, இந்த இடம் ஃபுல்லாக அந்த யானை வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம். இந்த இடத்துல கூண்டில் போட்டு அதை வளர்க்கல. அதே மாதிரி இந்த புலி சரணாலயம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா வந்து ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ். ஓகே, அண்ட் ஐந்தாவது டாக்ஸோனமிக்கல் எய்ட் என்னென்னா வந்து கீஸ். அதாவது இப்போ நம்ம ஒரு உயிரினத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா புதுசாக, அதை நம்ம என்ன பண்ணுவோம், டாக்ஸானமி பிரகாரம் அதை வகைப்படுத்தணும். அது எதை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னா டாக்ஸானமிக்கல் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, கீ இஸ் அன் அனதர் டாக்ஸானமிக்கல் எய்ட் யூஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பேஸ்ட் ஆன் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ். இது வந்து ரொம்ப முக்கியம். கீஸ் அப்படின்னா கீ பாயிண்ட்ஸ். இப்போ ஒரு உயிரினத்தை புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஏற்கனவே கண்டுபிடிச்ச உயிரினத்துக்கு எது கூட ஒத்து போகுது, எது கூட ஒத்து போகலை அப்படின்றத நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் வந்து கீஸ். ஓகே, ஸோ த கீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஜென்ரலி இன் அ பேர் கால் கப்லெட். ஸோ கப்லெட் அப்படின்னா என்னென்னா வந்து நம்ம வந்து எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஷ்சன் கொடுப்போம் ஒரு ஆர்கனிசம். அதை வச்சு எஸ் அப்படின்னா ஒரு கேட்டகரிக்குள்ளேயோ, நோ அப்படின்னா இன்னொரு கேட்டகரிக்குள்ளேயோ அந்த ஆர்கனிசமாக வகைப்படுத்துவோம். ஸோ அந்த எஸ் ஆர் நோ அப்படின்னு ரெண்டு ரெண்டு கொஷின் இருக்கு இல்லையா, ரெண்டு கொஷின் சேர்ந்தது அதை நம்ம கப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் த சாய்ஸ் மேட் பிட்வீன் தீஸ் டூ ஆப்போசிட் ஆப்ஷன்ஸ். ஸோ அது ரெண்டுத்துக்குள்ளே தான் அது வந்து அடங்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், கீஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு பேர்டு இருக்குது, ஒரு புதுசாக நம்ம ஒரு பேர்டை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பேர்டு வந்து இந்த நான்கு வகையான பேர்டு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது, பேர்ட் டபிள்யூ, பேர்ட் எக்ஸ், பேர்ட் ஒய், பேர்ட் ஜெட். இந்த நான்கு ஸ்பீஷீஸில் எந்த கேட்டகரியில் அந்த பேர்டு வருது அப்படின்றத நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கப்லெட் க்வெஷ்சன், ரெண்டு க்வெஷ்சன் இருக்கு பாருங்கள், இது வந்து ஒரு கப்லெட். ஸோ இதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், த பீக் இஸ் ரிலேட்டிவ்லி லாங் அண்ட் ஸ்லெண்டர், அதோடைய அலகு வந்து ரொம்ப நீளமாக இருக்குது, ரொம்ப ஸ்லெண்டராக இருக்குது, ரொம்ப வளையக்கூடிய தன்மையாக இருக்குது அப்படின்னா அது இந்த கேட்டகரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்ச பேர்டு வந்து இந்த கேரக்டரில் வந்துச்சுன்னா, இல்லைன்னா த பீக் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்டவுட் அண்ட் ஹெவி, ரொம்ப திக்காக இருக்குது, குண்டாக இருக்குது அப்படின்னா கோ டு டூ. அப்போது இது இந்த செர்த்திடியாக கிடையாது, நெக்ஸ்ட்டுக்கு போங்க, அடுத்த ஆப்ஷனுக்கு போங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஓகே, குண்டாக இருக்குது, ஹெவியாக இருக்குது, அப்போது அந்த பாட்டம் சர்ஃபேஸ் ஆஃப் த பீக் இஸ் ஃப்ளாட் அண்ட் ஸ்டில், குண்டா ஹெவியாக இருக்க அந்த பீக்கு, அதோடைய அடிப்பகுதி வந்து ஃப்ளாட்டாகவும் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கா, குண்டா ஃப்ளாட்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படின்னா எஸ் அப்படின்னு உங்கள் ஆன்சராக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த பேர்டு வந்து ஜியோஸ்பீசியா அப்படின்ற வெரைட்டி. இல்லை த பாட்டம் சர்ஃபேஸு ஃப்ளாட் அண்ட் ஸ்ட்ரெயிட் கிடையாது, இட் லோயர் பீக் இஸ் கர்வ்டு, கீழே இருக்கிறது வந்து வளைஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே அப்போ இது கிடையாது. தென் யூ கோ டு த தேர்ட் ஆப்ஷன், தேர்ட் என்னது, அதோடைய பெண்டாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு க்வெஷ்சன் இது இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ரெண்டு க்வெஷ்சன், இதுதான் நாம கப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது இருக்கா இது இல்லையா, இருக்குன்னா ஆமா இந்த கேட்டகரி, இல்லைன்னா இது இல்லையா அடுத்து போங்க அப்படின்ற மாதிரியான இதுதான் வந்து கீஸ். ஸோ இந்த மாதிரி நாம கண்டுபிடிச்சு வச்சிருக்க இது வரைக்கும் இருக்கிற ஆர்கனிசம்க்கு எல்லாமே நாம இந்த கீ பாயிண்ட்ஸை வச்சிருக்கோம். ஓகேவா, கீ பாயிண்ட்ஸை வச்சிருக்கோம். ஸோ இந்த கீயை வச்சுதான் நம்ம இனிமேல் புதுசாக கண்டுபிடிக்கிறத வந்து வகைப்படுத்துறதுக்கும் வந்து நாம யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து டாக்ஸானமிக்கல் கீ. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ வந்து ஒரு அனிமல் ஒரு இது பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஹாஸ் த மினி பீஸ்ட் காட் லெக்ஸ். பீஸ்ட்னா என்ன, சின்ன அனிமல். ஓகே, ஒரு புதுசாக ஒரு குட்டி ஏதோ ஒரு குச்சி மாதிரி நீங்கள் ஒன்று பார்த்துருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது எப்படி ஒரு கீயை வச்சு கண்டுபிடிக்கிறது, அதற்கு லெக்ஸ் இருக்கா, ஹாஸ் த மினி பீஸ்ட் காட் லெக்ஸ், லெக் இருக்கா, கால் இருக்கா அப்படின்னா எஸ் நோ அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஆமாம் அதுக்கு கால் இருக்குது அப்படின்னா ஓகே நாம் இந்த கேட்டகரியில் வந்துடும் நம்மளோட அந்த இன்செக்டை. அடுத்து என்ன கீ வச்சு பார்க்க போகிறோம், ஹாஸ் இட் காட் விங்ஸ், அதற்கு ரக்கைகள் இருக்கா, நோ ரக்கை இல்லை அப்படின்னா இந்த கேட்டகரியில் வரும். எஸ் அதற்கு ரக்கை இருக்குது அப்படின்னா ஓகே, இஸ் இட் ஆக்டிவ் அட் நைட், ரக்கை இருக்குது கால் இருக்குது, நைட்டில் அது ஆக்டிவாக இருக்கா அப்படின்னா எஸ் நைட்டில் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா இப்போ நாம் பார்த்த உயிரினம் என்னது, மாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்லை நைட்டில் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா இட் இஸ் பட்டர்ஃப்ளை. ஓகே,
சோ இங்க இருந்து இது பட்டர்ஃப்ளை தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கேரக்டர்ஸ் நாம யூஸ் பண்ணிட்டோம். இல்லனா வந்து இங்க இருந்து இப்போ ஒரு ஸ்பைடர், ஸ்பைடர்னா முதல்ல மினி பீஸ்ட் வித் லெக்ஸ் ஆ? எஸ் ஓகே. ஆனா அதுக்கு விங்ஸ் இருக்கா? நோ, அதுக்கு விங்ஸ் இல்ல. அப்ப அது வந்து பட்டர்ஃப்ளையோ மாத்தோ இருக்காது. அடுத்து அதுக்கு 8 லெக்ஸ் இருக்கா? இஸ் இட் ஹேவிங் 8 லெக்ஸ்? எஸ், 8 கால் இருக்கு அப்படினா தென் இட் இஸ் எ ஸ்பைடர். ஹாஸ் இட் ஹேவ் மோர் தென் 8 லெக்ஸ்? 8 லெக்ஸ் விட மேல இருக்கா அப்படினா வந்து இட் இஸ் எ சென்டிபீட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆர் எந்த வகையான ஆர்கனிசம், ஈவன் பாக்டீரியா, வைரஸஸ், எல்லாத்துக்குமே தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து டாக்ஸோனமிக்கல் கீஸ், ரைட்? ஸோ இந்த இடத்துல ஈச் ஸ்டேட்மெண்ட் இன் த கீ இஸ் கால்ட் லீட். லெட் கிடையாது, லீட். லீட் அப்படின்னா என்னென்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்குறோம் இல்லையா, இப்போ அதற்கு விங்ஸ் இருக்கா அப்படின்னா எஸ் ஆர் நோ, அந்த விங் இருக்கா அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு லீடு. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், அடுத்த ஸ்டெப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஓகே அப்போ அது நைட்ல ஆக்டிவா இருக்கா அப்படின்ற கொஸ்டினை கேட்குறோம், ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டெக்ஸானமிக்கல் கீழே யூஸ் பண்ற அந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே என்னது, இட் இஸ் கால்ட் லீட், லீட். ஓகே, லைக் செப்பரேட் டாக்ஸானமிக்கல் கீஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் ஈச் டாக்ஸானமிக்கல் கேட்டகரி சச் இஸ் ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ், ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ். ஸோ ஒரு ஆர்கானிசம் ஆஃப் ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷஸ் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு டாக்ஸானமிக்கல் லெவல்லையும் பிரிக்கிறதுக்கு நிறைய டாக்ஸானமிக்கல் கீஸ் அந்த க்வெஷ்சன் அப்படின்றது நமக்கு முக்கியம். ஸோ கீஸ் ஆர் ஜென்ரலி அனலைட்டிக்கலி நேச்சர். ஸோ இயற்கையாக அதை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணுறோமோ அந்த க்வெஷ்சன் தான் வந்து இந்த கீஸில் இருக்கும். ஓகே, ஜென்ரல் அனலைட்டிக்கலி நேச்சர், ரைட்? ஸோ இவை மட்டும் இல்லாமல் நாம் இப்போ பார்த்த ஹெர்பேரியம், ஜூ, பயாலஜிக்கல் கார்டன், கீஸ் இந்த மாதிரியான டாக்ஸோனமிக்கல் எய்ட்ஸ் இல்லாமல் இன்னும் நிறைய டாக்ஸோனமிக்கல் எய்ட்ஸ் இருக்கு. அவள் என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளோரா. ஸோ வாட் இஸ் ஃப்ளோரா? ஃப்ளோரா இஸ் த ஆக்சுவல் அக்கௌண்ட் ஆஃப் ஹேபிட்டட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ஸ் பர்டிகுலர்லி இன் எ கிவன் ஏரியா. இது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிளான்ட் வெரைட்டிஸை தான் நம்ம ஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அனிமல் வெரைட்டிஸை ஃபவுனா, ஃபவுனா, FAUNA, ஃபவுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ பிளான்ஸ் அப்படின்னா ஃப்ளோரா, அனிமல் வெரைட்டிஸ்னா ஃபவுனா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு மேப்பிள் ட்ரீ. மேப்பிள் ட்ரீனா நமக்கு தெரியும், கனடாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மரம் இல்லையா. ஸோ இந்த மேப்பிள் ட்ரீயோட லீஃப் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது ஜஸ்ட் பார்த்தா ஒரு மேப்பிள் ட்ரீ கிடையாது, இதில் இருக்கிற நிறைய வெரைட்டிஸ், ஆல்மோஸ்ட் 16 வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாமே வந்து மேப்பிள் ட்ரீ தான், ஆனால் அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது ஒரு கனடாவில் ஒரு பகுதியில் மட்டும் இவ்வளோ இருந்துச்சுன்னா இந்த மேப்பிள் ட்ரீயோட ஃப்ளோரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த மரத்தில் இருக்கக்கூடிய டைப்ஸ். இதே மாதிரி துளசி செடி இருக்கு இல்லையா, துளசி செடியில் இருக்கக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் அப்படின்னா ஒரு ஏரியாவில் அதோடைய டைப்ஸ் இருந்துச்சுன்னா அதோடைய ஃப்ளோரா. செம்பருத்தி செடியோடைய வெரைட்டிஸ் இருந்துச்சுன்னா அதோடைய ஃப்ளோரா. ரோஸ் செடியோட வெரைட்டிஸ் இருந்துச்சுன்னா அதோடைய ஃப்ளோரா. ஸோ ஃப்ளோரா கன்சிஸ்ட் ஆஃப் எ கம்ப்ளீட் அக்கவுண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ஸ் இன் ஏ கிவன் ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிறது தான் வந்து ஃப்ளோரா. ஓகே, அதே மாதிரி தான் ஃபவுனா. அடுத்த டாக்ஸானமிக்கல் எய்ட் என்னென்னா வந்து மேனுவல். மேனுவல் அப்படின்னா, மேனுவல் அப்படின்னா ஒரு புக்கு சரிங்களா. அந்த புக்கில் என்ன இருக்கும்னா வந்து ஒரு ஆர்கனிசமை பற்றி நிறைய இது வரைக்கும் நம்ம கற்று வச்சுக்கிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும். அண்ட் அதுவும் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆர்கனிசமை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, டெஃபினேஷன் பார்த்தா மேனுவல்னா வாட் இஸ் மேனுவல்? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நேம் ஆஃப் ஸ்பீஷிஸ் ஃபவுண்ட் இன் அ பர்டிகுலர் ஏரியா. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனிசம்ஸு, ஒரு ஸ்பீஷீஸு, அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கிற ஒரு புக்லெட்டு இல்லைனா ஒரு டேட்டாபேஸ் தான் வந்து மேனுவல். ஸோ அதை வச்சு இப்போ நம்ம ஒரு செடியும் ஒரு பூச்சியும் நம்ம கண்டுபிடிச்சா இது நம்ம ஏரியாவில் இருந்து தான் இருந்துச்சா இல்லைனா அது வேறு பிளேஸில் இருந்துச்சா அப்படின்றது இந்த மேனுவலை வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேனுவல். அடுத்த டாக்ஸானமிக்கல் எய்ட் வந்து மோனோகிராஃப். மோனோ, மோனோ மீன்ஸ் வாட்? வாட் இஸ் மோனோ? மோனோனா சிங்கிள், ஒன், ஒரே மாதிரி. ஓகே, கிராஃப்னா அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஸோ வாட் இஸ் மோனோகிராஃப்? மோனோகிராஃப் இஸ் அ கம்ப்ளீட் global account of a taxon of any rank, family, genus, species at a given time. So, இப்போ ஒரு பிளான்ட்டோ ஒரு ஆனிமலோ ஏதாவது ஒன்றத்தை பற்றி ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அடங்கியது தான் வந்து மோனோகிராஃப். ஓகே,
ஸோ எதை வச்சு அதை பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த மோனோகிராஃபில் என்னென்ன இருக்கும்னா வந்து ஒரு ஆர்கானிசமுடைய அனாட்டமி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 ஆனிமல், ஒரு ஃபாக்ஸ், ஒரு உல்ஃப், இந்த மாதிரி நரி, இந்த மாதிரி ஒரு அனிமல் இருக்குன்னா அதோடைய அனாட்டமி எப்படி இருக்குது, அதோடைய பயோ கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது. சப்போஸ் ஒரு பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா அதோடைய பாலினாலஜி, வாட் இஸ் பாலினாலஜி, ஸ்டடி ஆஃப் பிளான்ட் போலன்ஸ், அதோடைய மகரந்தம் அது எப்படி இருக்குது, ஓகே, எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது, அது ஏற்கனவே என்ன டெக்ஸோனமிக்கில் இருக்குது, இல்லைனா சிஸ்டமேட்டிக்கில் யார் கூட ரிலேட்டடாக இருக்குது சிஸ்டமேட்டிக்ஸில், அதோடைய பேர் என்ன, அதோடைய ஐடென்டிஃபிகேஷன் கீ எதை வச்சு அதை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனிமலையும் ஒரு பிளான்ட்டையும் பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அடங்கிய தொகுப்பு தான் வந்து மோனோகிராஃப். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இப்போ லைப்ரரியில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே புதுசாக ஒரு பிளான்ட்டையோ ஒரு அனிமலையோ கண்டுபிடிச்சி அது வந்து ஏற்கனவே இதுக்கு கூட இருக்கா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணணும். இது எதற்கு கூடுமே அது அடங்கலை அப்படின்னா தான் நாம கண்டுபிடிச்சது ஒரு புதிய உயிரினம் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ எல்லாமே தான் வந்து டாக்ஸோனமிக்கல் எய்ட்ஸ், ரைட். ஓகே, ஸோ இந்த இடத்துல த டூல்ஸ் அண்ட் டாக்ஸோனமிக்கல் எய்ட்ஸ் மே பி டிஃப்ரெண்ட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ பிளான்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டாக்ஸோனமிக்கல் எய்ட்ஸ் வந்து வேறையா இருக்கும், ஆனிமல்க்கு யூஸ் பண்ணுற டாக்ஸோனமிக்கல் எய்ட்ஸ் வந்து வேறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா ஹெர்பேரியம், பொட்டானிக்கல் கார்டன், இது வந்து பிளான்ட் டாக்ஸானமியை படிக்கிறதுக்கும், அனிமலாக இருந்துச்சுன்னா மியூசியம், டாக்ஸானமிக்கல் கீஸ் வந்து பிளான்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜுவாலஜிக்கல் பார்க், இதெல்லாமே வந்து மிருகங்களை ஸ்டடி பண்ணுறதுக்கும், இது எல்லாமே வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு. ஆனால் பிரிண்டட் எய்ட்ஸ் அப்படின்னா வந்து ஒரு புக்லெட் மாதிரி நம்ம போட்டு வச்சுருக்கோம், புக்கு மாதிரி இருக்கும், நம்ம போய் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோடைய பேர் வந்து ஃப்ளோரா, மோனோகிராஃப், இல்லைனா வந்து மேனுவல். ஸோ இவை தான் வந்து மேஜரான டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். ஸோ இப்போ நாம் பார்த்தது எல்லாமே வந்து கன்வென்ஷனல் மெத்தட்ஸ், நம்ம யூஸ் பண்ணிட்டு வர ஒரு நார்மலான கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். இதெல்லாம் எதை வச்சு வகைப்படுத்துகிறாங்க ஒரு ஆர்கனிசமை அப்படின்னா பார்க்கக்கூடிய கேரக்டர்ஸ். ஓகே, இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா அந்த பயாலஜிக்கல் கீஸில் அதுக்கு விங் இருக்கா, இல்லைனா அதுக்கு 8 கால் இருக்கா, மோர் தென் 8 கால் இருக்கா, அது வந்து நைட்டில் ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்க்கக்கூடிய கேரக்டர்ஸ், ஓகே, ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ் வச்சு தான் இது வரைக்கும் நாம் பிரிக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற ரீசன்ட் டாக்ஸோனமிக்கல் எய்ட்ஸ் மாடிஃபிகேஷன் எதை வச்சு பண்ணுறோன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் மாலிகுலர் டாக்ஸோனமிக்கல் டூல்ஸ், மூலக்கூறு அளவிலான வகைப்பாட்டு கருவிகள். ஓகே, இப்போது கம்ப்யூட்டர்ஸ் வந்த பிறகு நம்ம பயோடெக்னாலஜிலையும் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்லையும் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் இல்லையா. ஸோ இந்த சமயத்தில் நம்ம சும்மா ஜஸ்ட் கண்ணில் பார்க்குறத மட்டும் வச்சு கிளாஸிஃபை பண்ண முடியாது, என்ன பண்ணணும், அதோடைய மாலிகுலர் லெவலில், டிஎன்ஏ லெவலில், குரோமோசோம் லெவலில் போய் அதை அனலைஸ் பண்ணி அப்புறம் வகைப்படுத்தணும். ஸோ அதுதான் வந்து மாலிகுலர் டாக்ஸோனமிக்கல் டூல்ஸ். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஹாஸ் ஹெல்ப் த எவால்வ் த மாலிகுலர் டாக்ஸோனமிக்கல் டூல்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் டூல்ஸ் டு மாலிகுலர் டூல்ஸ். நம்ம ஏற்கனவே வச்சுருந்த அந்த கிளாசிக்கல் மெத்தட்லேருந்து இப்போ இந்த ரீசன் மெத்தடுக்கு நம்ம மாறி இருக்கிறோம். எதற்காக, பிகாஸ் த அக்யூரசி அண்ட் ஆத்தென்டிசிட்டி இஸ் மோர் சிக்னிஃபிகண்ட் இன் தி மாலிகுலர் டூல்ஸ். ஸோ டிஎன்ஏ லெவலில் போய் ஒரு உயிரினத்தை நம்ம அனலைஸ் பண்ணி அப்போ நாம் அதை கிளாஸிஃபை பண்ணி வச்சா அந்த இடத்துல அக்யூரசி, அதோடைய நம்பகத்தன்மையும், ஆத்தென்டிசிட்டி, அதோடைய அந்த ஸ்பெசிஃபிசிட்டி, கரெக்டஸ், அதுவும் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே, நம்ம சொல்கிறது வந்து கரெக்டு, ஒரு டிஎன்ஏ வந்து ஒரு லயன் தான் இல்லைனா ஒரு கேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிஎன்ஏவை பார்த்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாக எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு வந்து மாலிகுலர் ஸ்டடி தான் வந்து ரொம்ப முக்கியம், ரைட். இந்த மாலிகுலர் டாக்ஸோனமிக்கல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டூல்ஸ் நிறைய இருக்குது. அவை என்னென்னா வந்து பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், பாலிமரேஸ் சங்கிலி வினை அப்படின்னு சொல்லுவோம் பிசிஆர். இது வந்து அது மட்டும் இல்லாமல் மாலிகுலர் டெக்னிக்ஸ், எலைசா, அந்த மாதிரியான மாலிகுலர் டெக்னிக்ஸ் இருக்குது. டிஎன்ஏ பார் கோடிங், வரி குறியீடு, டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன், கலப்பு ஆக்கம், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், கைரேகை தொழில்நுட்பம், ஆர்எஃப்எல்பி, ரெஸ்ட்ரிக்ஷன், ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம், வரையறுக்கப்பட்ட துண்டுகளின் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெத்தடு மற்றும் டிஎன்ஏ சீக்வன்சிங். ஸோ இந்த எல்லா மெத்தட்ஸ் தான் என்ன என்னது மாலிகுலர் டாக்ஸோனமிக்கல் டூல்ஸ், ஒரு உயிரினத்தை டிஎன்ஏ லெவலில் போய் அனலைஸ் பண்ணுற டாக்ஸோனமிக்கல் டூல்ஸ். ஸோ இது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். பிசிஆர் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்குது, இது வந்து ஒரு டபுள்ஸ் டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும் இல்லையா, 3' to 5'. ஸோ பிசிஆரில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சைக்கிளில் இந்த டிஎன்ஏவை ரெண்டாக பிரிக்கணும், அதுக்கு தேவையான டேக் பாலிமரேஸு, அந்த என்சைம்ஸு, அப்புறம் நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை
தெர்மல் சைக்ளர். தெர்மல் சைக்ளர் அப்படின்ற ஒரு மிஷினில் நாம் வச்சு ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிட்டால் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 3 hours 4 hours கழித்து நாம் வச்சு ஒரு டிஎன்ஏ என்ன ஆகிருக்கும், மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏவாக ஆம்பிளிஃபை ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஎன்ஏ பிசிஆர் டெக்னிக். ஓகே, லேபில் நாம் வச்சுருக்க அந்த டிஎன்ஏவை மெனி காப்பீஸாக ரெப்ளிகேட் பண்ணுறது. ஸோ இதன் மூலமாக நாம் கண்டுபிடிச்ச ஒரு ஆர்கனிசம்க்கு ஃபியூ சாம்பிள்ஸ் தான் இருக்குது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு உயிரினம் அதில் கொஞ்சோன்னு சாம்பிள் ஆஃப் டிஎன்ஏ தான் நமக்கு கிடச்சிருக்குன்னா அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி அதன் பிறகு என்ன பண்ணலாம், அதை ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பார் கோடிங். பார் கோடிங் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக நமக்கு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்த பிறகு நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய டெக்னிக் தான் வந்து பார் கோடிங். இப்போது ஏற்கனவே நம்ம கடையிலலாம் போனோம்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போனோம்னா, முதல்ல என்ன பண்ணுவாங்க, கையில் வச்சு ஒரு ஒரு பொருளுக்கு என்ன விலைன்னு பில்லு போடுவாங்க இல்லையா. இப்போ அப்படி கிடையாது இல்லையா, பார் கோடிங் வச்சு அதில் அந்த இந்த மாதிரி பார் கோட் லேபிள் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு ஈஸியாக அந்த பொருளுடைய பில்லு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போட்டுடுறாங்க இல்லையா. அதுதான் அதே மாதிரி தான் ஒரு ஆர்கனிசமை நாம் கண்டுபிடிச்ச பிறகு அந்த ஆர்கனிசமை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதோடைய இன்ஃபர்மேஷன் அது இது தான், அதோடைய ஜீன் இத்தனை பேஸ் பேஸில் இருக்குது, அதோடைய ஜீனோம் சைஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய கம்ப்ளீட் டேட்டா பேஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஆர்கனிசமை கண்டுபிடிச்ச பிறகு அதை டிஎன்ஏ பற்றி எல்லா தகவல்களையும் நாம் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டேட்டா பேஸில் போட்டு வச்சிட்டோம். அதற்கு ஒரு பார் கோடு கொடுத்துட்டு ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸில் பார் கோடிங். வாட் இஸ் பார் கோடிங்? எ ஷார்ட் ஜெனட்டிக் மார்க்கர் இன் அன் ஆர்கானிசம் டிஎன்ஏ இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸ். ஸோ ஒரு ஸ்பீஷிஸ் இருக்குன்னா அதில் இருக்கிற ஒரு துண்டு டிஎன்ஏ செக்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணோம், சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அதற்கு ஒரு பார் கோடிங் கொடுத்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் அனதர் டாக்ஸானமிக்கல் டூல். மூன்றாவது என்னென்னா வந்து டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக். ரைட், வாட் இஸ் டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக்? இட் இஸ் அ மாலிகுலர் பயாலஜிக்கல் டெக்னிக் தட் மெஷர்ஸ் த டிகிரி ஆஃப் ஜெனட்டிக் சிமிலாரிட்டி பிட்வீன் பூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்சஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெனட்டிக் சிமிலாரிட்டி பிட்வீன் பூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்சஸ் அப்படின்னா என்ன, இப்போது ஒரு ஆர்கனிசமை நாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை நீங்கள் பிசிஆர் பண்ணிட்டீங்க, பார் கோடிங்லாம் கூட பண்ணி வச்சுருக்கீங்க சரிங்களா. அந்த ஆர்கனிசம் வேறு எதற்கு கூட ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத அந்த சிமிலாரிட்டி பார்க்கறதுக்கு நாம் யூஸ் பண்ணுறது தான் ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக். இது வந்து சிஸ்டமேட்டிக்ஸில் ஒரு பிரான்ச் தான். ஓகேவா, ஸோ இது எதற்காக பண்ணுறோன்னா, திஸ் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த ஜெனட்டிக் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஆர்கனிசம்ஸ். ரெண்டு ஆர்கனிசம்க்கு நடுவில் எவ்வளோ ஜெனட்டிக் ரிலேட்டட்னஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ மனுஷனுக்கும் குரங்குக்கும் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் லெவலில் 90% சிமிலாரிட்டி இருக்குது, 95% சிமிலாரிட்டி இருக்குது, ஒத்துப்போகுது டிஎன்ஏ லெவல்லன்னு சொல்லிட்டு. அது எப்படி சொல்கிறோம், இந்த மாதிரி ஹைப்ரிடைசேஷன் பண்ணி தான் சொல்கிறோம். ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சி ஹியர், இப்போ நாம் ஒரு ஆர்கனிசம் எடுத்திருக்கோம், இது வந்து ஆர்கனிசம் ஏ. ஓகே, இதோடைய டிஎன்ஏ, இது இன்னொரு ஆர்கனிசம் இருக்குது ஆர்கனிசம் பி, இதோடைய டிஎன்ஏ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு ஆர்கனிசம்க்கு நடுவில், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு உயிரினம் வச்சுக்கோங்க, ஓகே, இது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு உயிரினம். ஸோ இதுக்கும் இதுக்கும் நடுவில் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குது ஜெனட்டிக்கலாக அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதையும் நீங்கள் என்ன பண்ணும், ஹீட் கொடுத்து ரெண்டு ஸ்டாண்டை செப்பரேட் பண்ணணும், இதுக்கும் வந்து ஹீட் கொடுத்து இந்த ரெண்டு டிஎன்ஏவும் செப்பரேட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து கம்பைன் த சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ டபுள் ஸ்டாண்டை நம்ம சிங்கிள் ஸ்டாண்டாக பிரிச்சிட்டோம், அதன் பிறகு இந்த சிங்கிள் ஸ்டாண்டை ரெண்டத்தையும், இதோடைய ஒரு ஸ்டாண்டோ இதோடைய ஒரு ஸ்டாண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல கம்பைன் பண்ணுறோம். தேர்ட் ஸ்டெப்பு கூல் அண்ட் அலோ ரீநேச்சுரேஷன் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவை ரீநேச்சுரேஷன், மறுபடியும் முதல்ல டீநேச்சர் பண்ணோம், பிரித்தோம், அடுத்து வந்து ரீநேச்சர் அது ஜாயின் பண்ணும். இதுக்கு எல்லாமே ப்ரொசீஜர்ஸ் இருக்குது மாலிகுலர் லெவலில். இந்த பிக்சர் வந்து சிம்பிளாக நம்ம சொல்கிறோம். ஓகே, மறுபடியும் அதை வந்து ரீநேச்சர், மறுபடியும் அந்த நியூக்ளியோடைட்ஸ் எல்லாமே வந்து சேர்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணும். ஸோ இந்த ஸ்டெப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இட் வில் டிட்டர்மைன் த டிகிரி ஆஃப் ஹைப்ரிடைசேஷன். ஹைப்ரிடைசேஷன்னா ரெண்டோ ஒட்டுறது. ஸோ எவ்வளோ லெவலில் அது ஒட்டுது அப்படின்றத பார்க்கணும். இந்த ரெண்டு டிஎன்ஏ ஸ்டாண்டும் கம்ப்ளீட்டாக ஒட்டுச்சுன்னா இது வந்து கம்ப்ளீட் ஹைப்ரிடைசேஷன். ஸோ அந்த ரெண்டு ஆர்கனிசமே வந்து ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரிங்களா. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆர்கனிசமும் தெரியாத, நம்ம கண்டுபிடிச்ச தெரியாத ஒரு ஆர்கனிசமும் ஏற்கனவே நம்ம டவுட்ஃபுல்லாக இருக்கிற ஆர்கனிசமும் ரெண்டும் ஒட்டுச்சுன்னா, ஸோ 100% இது அதுதான் அப்படின்னு சொல்லிடலாம், கம்ப்ளீட் ஹைப்ரிடைசேஷன். சில சமயத்தில் பாதி ஒட்டும் பாதி ஒட்டாது, இது இந்த இடத்துல ஒட்டலை இந்த இடத்துல ஒட்டிருக்கு இல்லையா. ஸோ இது நாம பார்ஷியல் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் 50% ரெண்டும் ரிலேட்டடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே ஒட்டவே இல்லை, அதோடைய நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஜாயின் ஆகலை.
So there is no hybridization. So the organisms are completely unrelated. So in the madri, for example, or a frog or a DNA eduthittu nama or human or a DNA vachi hybridization panna idu dhaan nadakkum. No hybridization varum ena completely unrelated organisms. Okay, so indha maadhiri relationship kandupidikkiradhukku use panna technique dhaan vandu DNA hybridization technique. Next molecular taxonomical tool vandu DNA fingerprinting. Ippo nama vandu organisms kandupidichu vechirukona matha DNA kuda endha alavu idu same a irukku appdin kandupidikkira innoru method vandu DNA fingerprinting. So what is DNA fingerprinting? This is to identify an individual from a sample of DNA by looking at the unique patterns of DNA. So for example, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கொலை குற்றவாளி யாரு, ஒரு இடத்துல வந்து கொலை நடந்துச்சுன்னா அந்த கொலை குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எடுக்கிற அந்த பிளட் சாம்பிளை வச்சு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு கொலை குற்றவாளியோ இல்லைன்னா இவங்கெல்லாம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சில பேரை சஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அவங்களுடைய டிஎன்ஏவை எடுத்து கம்பேர் பண்ணலாம். ஸோ அந்த ரத்த கரையில் யாருடைய டிஎன்ஏ இருக்கோ, நாம சஸ்பெக்ட் பண்ணதில் யாருடைய டிஎன்ஏ இருக்கோ மேட்ச் ஆச்சுன்னா அவங்க தான் வந்து அந்த கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் தடை அறிவியல் துறையிலலாம் கண்டுபிடிப்பாங்க. இதுதான் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். நமக்கு தெரிந்த ஒரு டிஎன்ஏ வச்சு தெரியாத ஒரு நாலஞ்சு டிஎன்ஏ வந்து கம்பேர் பண்ணி எது கூட அது ஒத்து போகுதுன்னு பார்க்குறது சரிங்களா. ஸோ அதுதான் இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். இதில் வந்து ஒரு விக்டிம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம சஸ்பெக்ட் பண்ணுற புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு உயிரினமோ ஏதோ ஒன்று அதோடைய டிஎன்ஏவை வந்து நாம அக்ரோஸ் பண்ணும்போது அதோடைய டிஎன்ஏ வந்து இப்படி தான் மாலிகுலர் வெயிட்டில் பிரியுது. இது வந்து நாலு சாம்பிள் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது கூட பார்க்கும்போது இப்போ எந்த இடத்துல இது மேட்ச் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல இது மேட்ச் ஆகுது, இந்த இடத்துல மேட்ச் ஆகுது, இதோடைய மாலிகுலர் வெயிட் இந்த டிஎன்ஏ இந்த இடத்துல மேட்ச் ஆகுது, இந்த இடத்துல மேட்ச் ஆகுது அப்படின்னா ஸோ 1, 2, 3, 4 நாலு சாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நாலாவது சாம்பிள் கூட தான் இந்த நம்பருடைய சாம்பிள் மேட்ச் ஆகுது மாலிகுலர் வெயிட் தகுந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் சிமிலர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ஃபாரன்சிக் சயின்ஸில் யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய டாக்ஸானமிக்கல் எய்டாகவும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தட். இதோடைய இன்னொரு பகுதி தான் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்ஃபிசம் ஆர்எஃப்எல்பி. வாட் இஸ் ஆர்எஃப்எல்பி? இதுவும் வந்து ஒரு மாலிகுலர் டெக்னிக் தான். த டிஃப்ரென்சஸ் இன் த ஹோமோலோகஸ் டிஎன்ஏ சீக்வன்சஸ் தட் கேன் பி டிடெக்டட் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லென்த் ஆஃப்டர் டைஜஷன் ஆஃப் டிஎன்ஏ சாம்பிள். ஆர்எஃப்எல்பி அப்படின்றது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்கிற ஒரு டெக்னிக். இப்போ யூ சி ஹியர், நம்ம டிஎன்ஏவை வந்து பிசிஆர் பண்ணிட்டோம், இந்த மாதிரி டிஎன்ஏ எப்படி தனித்தனியாக பெரியது மாலிகுலர் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா அந்தந்த இடத்துல கட் பண்ணணும் மாலிகுலர் லெவலில். அதை கட் பண்ணுறதுக்கு வி நீட் என்சைம்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் பண்ணுறதுக்கு என்சைம்ஸ் வேணும். அதை பண்ணி ஒரு ப்ரொசீஜர் பண்ண பிறகு தான் நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் வந்து ஆர்எஃப்எல்பி. ரைட், சி ஹியர், ஒரு டிஎன்ஏவை எடுத்துக்கிறோம், ஒரு ஜினோமிக் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏவை துண்டு துண்டாக டைஜஸ்ட் பண்ணுறோம், ஃப்ராக்மெண்ட் பண்ணுறோம், அதை வந்து ஜெல்லில் போட்டு அதோடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வரும் சரிங்களா. ஸோ இதை வந்து ஒரு மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம், அதை பிளாட் பண்ணி கடைசியில் நாம வந்து அதை வந்து ஸ்டடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக் தான் வந்து ஆர்எஃப்எல்பி. இதுவும் ஃபிங்கர் பிரிண்டிங்கோ நம்ம ஒன்றா செய்யக்கூடிய ஒரு டெக்னிக் தான். ரைட், ஸோ இந்த மாதிரி நாம கண்டுபிடிச்ச இந்த மாலிகுலர் டெக்னிக்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதுதான் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஸ்பீஷீஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் இது வந்து சைபர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சைபர்னா என்ன? இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம வெப்சைட்டில் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதை வச்சு அதோடைய ஐடென்டிஃபிகேஷனை பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அலிஸ் ALIS, ஏ ஃபார் ஆட்டோமேட்டட், எல் ஃபார் லீஃப் ஹாப்பர், ஐ ஃபார் ஐடென்டிஃபிகேஷன், எஸ் ஃபார் சிஸ்டம். ஆட்டோமேட்டட் லீஃப் ஹாப்பர் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். லீஃப் ஹாப்பர் அந்த பூச்சி இருக்கு இல்லையா, ஸோ இந்த பூச்சியை வந்து இப்போது எத்தனை ஸ்பீஷீஸ் நம்ம இது வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமோ அந்த லீஃப் ஹாப்பர் அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அலீஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். மாலிகுலர் லெவலில், வெறும் உருவம் மட்டும் கிடையாது, மாலிகுலர் டிஎன்ஏ லெவலில். ஸோ இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு லீஃப் ஹாப்பரை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த லீஃப் ஹாப்பருக்கு நீங்கள் டிஎன்ஏ சீக்வன்சிங்கு பிசிஆர் எல்லாம் பண்ண பிறகு இது நீங்கள் போய் இந்த டேட்டா பேஸில் போட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை போட்டால் ஏற்கனவே இருக்கிறதுல எது கூட இது மேட்ச் ஆகுது, எந்த கண்ட்ரிலேருந்து வந்து லீஃப் ஹாப்பருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை அது கொடுத்துரும். ஓகேவா,
ஸோ அந்த மாதிரியான ஒரு டேட்டாபேஸ் டூல் தான் வந்து அலிஸ். அதே மாதிரி நமக்கு டெய்ஸி அப்படின்னு இருக்குது, அபீஸ்ன்னு இருக்குது. இது ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு வெரைட்டி வந்து அபீஸ், அபீஸ்ன்ற டேட்டாபேஸ். இந்த ஹனி பீலாம் வளர்க்குறாங்க இல்லையா, இந்த பீ ஐடென்டிஃபிகேஷன், அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த அபீஸும் இந்த ட்ரா விங்க் அப்படின்ற இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. வளர்க்குறவங்க கிடையாது, அந்த ரிசர்ச் பண்ணுறவங்க. ஓகே, அபீஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பீ ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். அதே மாதிரி ஸ்பைடா, ஸ்பீஷியஸ் ஐடென்டிஃபைட் ஆட்டோமேட்டிக்கலி. இதில் வந்து நம்ம ஸ்பைடர்ஸ், வாஸ்பு, பீஸ், சிலந்தி, பீ இதெல்லாமே வந்து நம்ம இதில் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, எந்த லெவலில், மாலிகுலர் லெவலில் ஐடென்டிஃபை பண்ணலாம், இந்த டேட்டாபேஸ் வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்குமே வந்து நம்ம இப்போ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வளர்ந்த பிறகு இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த லெசனில் நாம் என்ன படித்தோம் அப்படின்றத ரீகேப் பண்ணிக்கலாம். வாட் இஸ் டாக்ஸோனமிக்கல் எய்ட் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். ஓகே, ஒரு ஆர்கனிசம் வகைப்படுத்தணும்னா எதை வச்சு அதை வகைப்படுத்துறது அப்படின்றது, அதற்கான யூசஸ் என்ன, என்ன யூசஸ், ரிசர்ச் பர்பஸ்க்கு, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு, அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியறதுக்கு இதெல்லாமே யூஸ் பண்ணுறது தான் வந்து டாக்ஸோனமிக்கல் எய்ட்ஸ். ஸோ என்ன உதாரணம் டாக்ஸோனமிக்கல் எய்ட்ஸ்னா, ஹெர்பேரியம், பொட்டானிக்கல் கார்டன், மியூசியம், கீஸ், டாக்ஸோனமிக்கல் கீஸ், ஜுவாலஜிக்கல் பார்க், ஃப்ளோரா, மேனுவல், மோனோகிராஃப். ஸோ இதெல்லாமே வந்து டாக்ஸோனமிக்கல் எய்ட்ஸ். இதெல்லாம் கிளாசிக்கல் மெத்தட். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, மாடர்ன் மெத்தட். மாடர்ன் மெத்தட்னா வந்து டிஎன்ஏ சீக்வன்சிங் பண்ணி அதை வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு பண்ணுற அளவுக்கு நம்ம அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய டாக்ஸோனமிக்கல் எய்ட்ஸ் என்னது, பிசிஆர், மாலிகுலர் டெக்னிக்ஸ், பார் கோடிங், ஹைப்ரிடிசேஷன், ஃபிங்கர் பிரிண்டிங், ஆர்எஃப்எல்பி, ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ராக்மெண்ட் லெத் பாலிமார்ஃபிசம், மற்றும் டிஎன்ஏ சீக்வன்சிங். ஸோ இதெல்லாம் ரீசெண்டாக இருக்கக்கூடிய டாக்ஸோனமிக்கல் எய்ட்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த லெக்சர். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் லெக்சர் இந்த சீரீஸில் என்ன அப்படின்னா வந்து நார்மன் கிளேச்சர். நம்ம அதை வந்து அடுத்த லெக்சரில் பார்க்கலாம். ஸோ இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நீட் பயாலஜி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த லெசனில் சந்திக்கலாம். அன்டில் தென், நன்றி.